Hey beauties, ella eppadi irukkeenga? Hope you are doing good. Welcome back to my channel. Iniki namba channel la mutton biryani da seiyaporum. Mutton dum biryani. Ippa jeerga sambar rice eduthu nalla wash panni oora vechikalam. 1 kg seiyrom iniki. Iniki enga akka dhan seiranga. Kothamalli, pudina, pacha malaga, vengayam, thakkali idella ready panni vechikitom. Chicken 65 seiyalante adukkum masala la pottu marinate aagatum. அது ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சிட்டோம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து மிக்சர் கிரைண்டரில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ பெருசாக ஒரு பாத்திரம் எடுத்து சாச்சி பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம் நாங்கள் ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வச்சு எடுத்துட்டோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 8 விசில் வச்சு எடுத்துட்டோம் குக்கரில் இப்போ எண்ணெய் சூடானதும் பிரியாணி மசாலா சேர்த்துடலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை அதில் வந்து கொஞ்சம் ஜாதிக்காயும் துருவி போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ் சேர்த்துடலாம் ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் சாட்டே பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இதில் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அது இதில் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் சாட்டே பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கிரீன் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம் போட்டு இதுவும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி இதில் சேர்த்துடலாம் எல்லாம் இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா குக் ஆகணும் ஸோ மீன்வைல் நம்ம இப்போ வந்து தம் பிரியாணி செய்கிறோம் இல்லைங்களா அதனால் ஆல்ரெடி வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இப்போது சூடாயிருக்கு நம்ம சோக் பண்ணி வச்சிருந்த ஜீரக சம்பா ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம் இதிலே கொஞ்சமாக சீரகம் கொத்தமல்லி புதினா உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு இப்போது நம்ம குக் பண்ணி வச்சுருந்த மட்டெண்ணெய் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ அதனால் எல்லாத்தையும் பார்த்து ஆட் பண்ணிக்கணும்
கொஞ்சமாக கர்ட் சேர்த்துக்கலாம். குக்கு வந்துட்டு டயர்ட் ஆயிட்டாங்க, நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கினாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து 70% குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தம் போட்டுறதுக்கு. ரைஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி தம் போட்டுடலாம். இது தம் ஆகிற டைமுக்கு நம்ம சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஆயிலில் போட்டு எடுத்து சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 ரெடி. தம் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுறது தான். பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பியூட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.